வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். இந்த வீடியோவில் நாம் ரொம்பவே வினோதமான ப்ரீடெஸ்டினேஷன் பேரடாக்ஸ் அண்ட் பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ்னு ரெண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் குறிப்பிட்ட அந்த ரெண்டு பேரடாக்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பேரடாக்ஸ்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னங்கிறத பற்றி முதல்ல பார்த்துடலாம். பேரடாக்ஸ் ஒரு தியரி பேசிஸில் சொல்லப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு சுச்சுவேஷனையோ விளக்கும் போது இது ரொம்ப முரண்பட்ட தகவல்களை கொண்டிருக்குன்னு நம்மளை யோசிக்க வைக்கும். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டையே நல்லா கவனிச்சா அது ரியல் லைஃப்பில் நடப்பதற்கான சில லாஜிக்கல் ரீசனையும் கொண்டிருக்கும். அதுவும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் டைம் டிராவலில் இருக்க முரண்பாடுகளை எடுத்து சொல்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் இதை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டமாகவே இருக்கும். இதை தான் பேரடாக்ஸ்னு குறிப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட பாராடாக்ஸ்ல ஒன்றான த கிராண்ட்ஃபாதர் பாராடாக்ஸை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக கூட இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் குறிப்பிட்ட அந்த ரெண்டு பாராடாக்ஸை பற்றி பார்த்துடலாம். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ப்ரீடெஸ்டினேஷன் பாராடாக்ஸ். இது முதன் முதல்ல யாரால பேசப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது 1941 சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டரான ராபர்ட் ஆன்சன் ஹெயின்லின் அவர்களால தான் முதன் முதல்ல இது பேசப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாமல் அவர் தான் பூட்ஸ்ட்ராப் பாராடாக்ஸையும் காயின் பண்ணாரு. இது ரெண்டையுமே பை ஹிஸ் பூட்ஸ்ட்ராப்ன்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியில தான் இதை அறிமுகப்படுத்தவும் செஞ்சாரு. அந்த டைம்ல இதற்கான பெயர்னு ஒன்று வைக்கப்படல. 1996 வெளியான ஸ்டார் ட்ரெக் டீப் ஸ்பேஸ்ல தான் இந்த பாராடாக்ஸ் ப்ரீடெஸ்டினேஷன் பாராடாக்ஸ்னு முதன் முதல்ல அழைக்க ஆரம்பிச்சாங்க. சரி, இந்த ப்ரீடெஸ்டினேஷன் பாராடாக்ஸ்ல அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு டைம் டிராவலர் தன்னோட கடந்த காலத்திலேயோ இல்லை வேறொரு நபரோட கடந்த காலத்திலேயோ நடந்த ஒரு நிகழ்வை மாற்றுவதற்காக டைம் டிராவல் பண்ணி சப்போஸ் அவர் தடுக்க நினைச்ச நிகழ்வை தடுத்துட்டாலும் அதன் தொடர்ச்சியாக நடக்க போகிற ஒரு நிகழ்வு முதல்ல என்ன நடக்க இருந்ததோ அதை கண்டிப்பாக நடக்க காரணமாக அமையலான்னு சொல்கிறாங்க. இல்லைனா அவர் எந்த ஒரு நிகழ்வை தடுக்க போனாரோ அதுக்காக அவர் எடுத்த முயற்சியை கூட அந்த நிகழ்வு நடக்க காரணமாக அமையலான்னு குறிப்பிடுறாங்க. கண்டிப்பா உங்களில் நிறைய பேருக்கு இது குழப்பமாக தான் இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு தடவை கேட்டு பாருங்க, இல்லை நான் இதோட ஷார்ட் டேர்மை நான் இப்போ சொல்கிறேன். ஒரு டைம் டிராவலர் எத்தனை தடவை முயற்சி பண்ணி கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை மாற்ற நினைச்சாலும் அவரால் மாற்ற முடியாது. எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக அந்த ஆர்டரில் நடந்தே தீரும்ன்றது தான் இந்த பாராடாக்ஸோட ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன். இந்த ஒரு பாராடாக்ஸை பேஸ் பண்ணி இது வரைக்குமே 12 Monkeys, டைம் கிரைம்ஸ், த டைம் டிராவலர்ஸ் ஒய்ஃப், ப்ரீடெஸ்டினேஷன், டைம் மிஷின்னு நிறைய திரைப்படங்கள் வெளியாகியிருக்கு. அதுவும் 2002 வெளியான த டைம் மிஷின் மூவியோட கதையை எடுத்துக்கிட்டா இந்த பாராடாக்ஸை நம்மளால சிம்பிளாக புரிஞ்சிக்க முடியும். அந்த கதையின்படி 1899 டாக்டர் அலெக்சாண்டர்ன்ற ஒருத்தர் நியூயார்க் சிட்டியில் இருக்க கொலம்பியா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு வருவார். அதே சமயம் அவர் ஒரு இன்வென்டரும் கூட. அப்போ அவரோட ஃபியான்சியான எம்மா ஒரு திருடனால கொலை செய்யப்பட்டுடுவாங்க. இதை ஏத்துக்க முடியாத அலெக்சாண்டர் என்ன பண்ணுவாருன்னா, 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சிருவாரு. டைம் மிஷினை கண்டுபிடிச்ச வாட்டி 1899 போய் எம்மாவோட இறப்பை எப்படியாவது தடுக்கணும்னு முயற்சி பண்ணுவாரு. ஆனா ஒவ்வொரு முறை அவர் முயற்சி பண்ணும் போதும் எம்மா வேறு வேறு காரணங்களால அந்த ஒவ்வொரு முறையுமே இறந்துகிட்டு வருவாங்க. சோ இதுக்கான தீர்வு நமக்கு தான் தெரியல, எதிர்காலத்திலேயாவது கிடைக்குதான்னு பார்க்க 2030 வர்றாரு. ஆனா அப்பையும் அவர் தேடிய கேள்விக்கான பதில் அவருக்கு கிடைக்கல. இப்படி பல முறை டைம் டிராவல் பண்றாரு. அப்போ ஒரு கட்டத்துல வில்லன் மூலமா அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன தகவல்னா, நீ எத்தனை தடவை டைம் டிராவல் பண்ணி உன்னோட ஃபியான்சிவை காப்பாத்த நினைச்சாலும் அத்தனை முறையும் அவ இறந்துதான் போவா, அதை மாத்த உன்னால முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஒருவேளை நீ அதை மாத்தி இருந்தா நீ டைம் மிஷினையே கண்டுபிடிச்சிருக்க மாட்டேங்கிற மாதிரி அந்த கதை போகும். இது ப்ரீடெஸ்டினேஷன் பாராடாக்ஸோட ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஒரு பாராடாக்ஸ் பேஸ் பண்ணி தான் 2014 வெளியான த ப்ரீடெஸ்டினேஷன் மூவியோட பிளாட்டுமே அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு பாராடாக்ஸ்னு மட்டும் இல்லாமல் பூட்ஸ்ட்ராப் பாராடாக்ஸையும் அதில் பயன்படுத்தி இருப்பாங்க. இதுதான் ப்ரீடெஸ்டினேஷன் பாராடாக்ஸ் பற்றின தகவல்கள். அடுத்து நாம பார்க்க போறது பூட்ஸ்ட்ராப் பாராடாக்ஸ். இந்த பாராடாக்ஸ்ல ஒரு நபரோட இல்ல ஒரு தகவலோட தோற்றம் பற்றி சொல்லப்படுற ஒரு சிக்கலான ஒரு பாராடாக்ஸ் தான் இது. இந்த பாராடாக்ஸுமே 1941 ராபர்ட் ஏ ஹைன்லின் அவர்களால தான் சொல்லப்பட்டிருக்கு. இதன்படி டைம் டிராவல் மூலமா எதிர்காலத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒரு தகவலை இறந்த காலத்துல இருக்க யாராவது ஒரு நபர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் பட்சத்துல அது ஒரு இன்ஃபினிட்டி லூப்பை உருவாக்கும். அந்த ஒரு நிகழ்வுன்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது இதுல சம்பந்தப்பட்ட அந்த தகவல் எப்போ யாரால உருவாக்கப்பட்டுச்சுன்ற ஆரிஜினே இங்கே கேள்விக்குள்ளாக்கப்படும்னு குறிப்பிடுறாங்க. இதுவும் ஒரு இம்பாசிபிளான டாஸ்கா தான் பார்க்கப்படுது. இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா மேபி உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு ஃபேமஸான பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சம்பந்தமான ஒரு எக்ஸாம்பிள். சோ அதையே இப்ப நம்ம பார்த்தலாம்.
அதன்படி ஒருத்தருக்கு ஐன்ஸ்டீனால உருவாக்கப்பட்ட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மேல பல கேள்விகள் இருக்கு. அதை பல விஞ்ஞானிகள் கிட்டையும் அவர் கேட்டு பார்த்திருக்காரு. ஆனா அவருக்கு தேவையான தெளிவான பதிலை யாராலையுமே கொடுக்க முடியல. அப்போ அந்த நபர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கேள்விகளுக்கு ஐன்ஸ்டீனே பதில் சொல்ற நல்லா இருக்குமேனு யோசிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு எதேச்சியா டைம் மிஷின் கிடைக்குது, இல்ல அவரே கூட ஒரு டைம் மிஷினை உருவாக்கி ஐன்ஸ்டீன் இருந்த காலத்துக்கே போயிடுறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் காத்திருக்கு. காரணம், ஐன்ஸ்டீனுக்கு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டினாவே என்னன்னு தெரியல. அவரும் ஐன்ஸ்டீனுக்கு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பத்தி எவ்வளவோ சொல்லியிருக்காரு, ஆனா ஐன்ஸ்டீனுக்கு அது கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. கோபத்துல அந்த தியரி சம்பந்தமா அவர் கொண்டு வந்த எல்லா புக்ஸையும் ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஐன்ஸ்டீன் கிட்ட விட்டுட்டு என்னைக்காவது ஒரு நாள் இவர் புரிஞ்சுப்பாருன்னு அவரோட ஃபியூச்சருக்கே போயிடுறாரு. ஆனா கடந்த காலத்துல ஐன்ஸ்டீன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தன்னோட ஒர்க் தான் சொல்லி வெளியிட்டுறாரு. அதோட ஒரு காப்பி எதிர்காலத்துல இருக்க டைம் டிராவலருக்கு கிடைக்கிது. அப்போ அவருக்கு அந்த கேள்விகள் மறுபடியும் தோணுது. இந்த ஒரு விஷயம் ஒரு இன்ஃபினிட்டி லூப்பை உருவாக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். ஒருவேளை இது உண்மையாவே நடந்தா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எப்போ யாரால உருவாக்கப்பட்டு சென்ற கேள்வி இங்க கண்டிப்பா உருவாகும். ஒருவேளை ஐன்ஸ்டீனே இதை உருவாக்குனாரா, இல்ல டைம் டிராவலர் கொண்டு போன புக்ஸை வச்சுட்டு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிய ஐன்ஸ்டீன் வெளியிட்டாரா, இந்த ஒரு கேள்விதான் பூட்ஸ்ட்ராப் பாராடாக்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த பூட்ஸ்ட்ராப் பாராடாக்ஸை பேஸ் பண்ணியும் இது வரைக்கும் நிறையவே திரைப்படங்கள் வெளியாகிருக்கு. அதுவும் குறிப்பாக 2014 வெளியான ப்ரீடெஸ்டினேஷன் திரைப்படத்தை இந்த ஒரு கான்செப்டையும் முன்னாடி நாம பார்த்த ஒரு கான்செப்டையும் வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க. இந்த வீடியோவில் நாம பார்த்த இந்த ரெண்டு பாராடாக்ஸ்னு மட்டும் இல்லாமல் கிராண்ட்ஃபாதர் பாராடாக்ஸ், லெட்ஸ் கில் ஹிட்லர் பாராடாக்ஸ், போல்சின்ஸ்கிஸ் பாராடாக்ஸ் மாதிரியானவையும் இதுக்கு சொல்லப்படுது. இதில் கிராண்ட்ஃபாதர் பாராடாக்ஸ் மற்றும் லெட்ஸ் கில் ஹிட்லர் பாராடாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை தான். அதாவது ஒரு டைம் டிராவலர் பாஸ்ட்டுக்கு போய் ஒருத்தரை கொலை செய்வதால் ஏற்படக்கூடிய கான்சிக்வன்சஸை பற்றி அந்த பாராடாக்ஸில் சொல்லப்பட்டிருக்கும். அண்ட் கடைசியாக இருக்கிறது போல்சின்ஸ்கிஸ் பாராடாக்ஸ். இது ஜோசப் போல்சின்ஸ்கின்ற நபரால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாராடாக்ஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு பால் வார்ம் ஹோலோட ஒரு எண்குள்ள என்டர் ஆகி இன்னொரு எண் வழியா டைம் டிராவல் மூலமா வெளியே வர முயன்றா அந்த பாலோட யங்கர் வெர்ஷன் அதை வெளியே வரவிடாம தடுக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டைம் டிராவல் மேற்கொள்வதன் மூலமா உருவாகக்கூடிய கான்சிக்வன்சஸ் நிறைய விதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒருவேளை டைம் டிராவல் சாத்தியமாகும்னா இந்த பாராடாக்ஸும் உருவாவதற்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குதான். சரி, இப்படியான பாராடாக்ஸ் எல்லாம் உருவாகாம இருக்க ஏதாவது வழிகள் இருக்கான்னு பார்த்தா சில விஷயங்களை முன்மொழிஞ்சிருக்காங்க. அதுல முதலாவது செல்ஃப் ஹீலிங் ஹைபோதசிஸ். இதுல ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தாம பாஸ்ட்ல சேஞ்சஸ் மேற்கொள்வது. ஆனா இப்படி செய்வது தியரி வைஸ் ஓகேனாலும் பிராக்டிக்கலா இதை செய்ய முடியுமான்னு தெரியல. ஏன்னா கடந்த காலத்துல எதை ஆல்டர் பண்ணா என்ன நடக்கும்னு ஃபியூச்சர்ல தான் தெரிய வரும். இரண்டாவது முன்மொழிதல் என்னன்னா மல்டிவர்ஸ் தியரி. இதுல ஒரு நிகழ்வை கடந்த காலத்துல மாற்றுவதன் மூலமா ஒரு ஆல்டர்னேட் டைம் லைனை உருவாக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு வழி. மூணாவது வழி எரேஸ்டு டைம் லைன் ஹைபோதசிஸ். இதுல கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை மாற்றுவதன் மூலமா ஒட்டுமொத்த டைம் லைனே எரேஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதுல அந்த டைம் டிராவல் பண்ணவரே கூட இல்லாம போக வாய்ப்பு இருக்குன்னு குறிப்பிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அல்டிமேட்டா சொல்லப்படுற ஒரு சொல்யூஷன் என்னன்னா, டைம் டிராவல்ன்ற ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறது தான். ஒருவேளை டைம் டிராவல் நடந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான பாராடாக்ஸ் எல்லாம் உருவாகுவதற்கான சான்சஸ் இருக்கு. டைம் டிராவலே நடக்காத பட்சத்துல இது எதுவுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல இல்லையா, இதுதான் அல்டிமேட் சொல்யூஷனாகவும் குறிப்பிடப்படுது. இந்த மாதிரியான பாராடாக்ஸ் எல்லாம் டைம் டிராவல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு வழிகள் மட்டும்தான். மேபி இது இதே மாதிரி நடக்கலாம், இல்ல இதுக்கு மாறா வேற சில தியரிஸும் எதிர்காலத்துல முன்வைக்கப்படுவதற்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. சோ அதையெல்லாம் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், 5 மினிட் வீடியோஸோட FB பேஜையும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுல வீடியோஸ் நான் ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல FBக்குன்னே தனியா வீடியோஸையும் அப்லோட் பண்ற ஒரு பிளான் இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் தட். தேங்க்யூ.